வெல்கம் டு த ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் த விவசாயம் சப்ஸ்கிரைப் த சேனல் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோடு தினேஷ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் தினசரி மாநாட்டை பற்றி ரிப்போர்ட் பார்த்துருக்கறேங்க அது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதவிகளும் நண்பர்களே இதுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாக தக்காளி வந்து நான் பார்த்துட்டு தான் கிடைக்கலைங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி நாற்று வந்து சாரதேன்னு சொல்லி அந்த விற்று ஏற்றிட்டு வந்தேங்க மார்க்கெட் போயிட்டு வரையில் நம்மளுக்கு கேட்டுகிட்டு வந்து ஒரு ஐயாயிரம் அது அப்புறம் மற்ற பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பார்ட்டிக்கு கேட்டு வந்துக்கிறேங்க இப்போ இந்த பட்டம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வேணால் போடலாங்க ஏன்னா வந்து மழை காலம் இல்லையனால பிரச்சனை இல்லைங்க மழை காலத்துக்கு வந்து சாகு தக்காளி இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எவ்வளோ சேவ உண்மைன்னு வந்து சொல்ல முடியாதுங்க இன்னும் போடுற நடவடிக்கை பார்த்திங்கன்னா எது வேணால் போடலாங்கன்னு பட்லே மழை காலத்துக்கு வராதனால பிரச்சனை இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நான் நாற்று பண்ணைங்க இந்த நாற்று பண்ண கொடுவாயில் இருக்குதுங்க இந்த நாற்று பண்ணை பார்த்தீங்க உங்களுக்கு என்ன நாற்று வேணுனாலுமே அவையை தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனைத்து தான் நாற்றுகளுக்கு வந்து இங்கே போட்டிருக்கான்னு பரிலே டெய்லியும் அனைத்தும் எங்கேருந்து வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உங்கள் வந்து நாற்று வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேங்க அவைய காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணால் அவையில் வந்து காண்டாக்ட் பண்ணி தரேங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேங்க அது காண்டாக்ட் பண்ணி என் நாற்று வேணுனாலுமே நீங்கள் நர்சரி வந்து எடுத்துக்கலாங்க பிள்ளை சரிங்க பிள்ளை நம்ம விவசாயம் சே யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விவசாயி யூடியூப் சேனல் சொல்லுவாங்க சில இணைகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரேட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஒன்று ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னீங்க நாங்கள் சொல்கிறதன் பிறில் ஒரே சொல் தெ தெளிவாக சொல்லணும் கேட்டுங்க நல்ல விதமான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு வைக்கிங்க அந்த ரேட்டத்தை நாங்கள் சொல்லிட்டுருக்கறேங்க காய்கறிகள் கொஞ்சம் மோசமாகவும் சரியில்லாமல் இருந்த சைஸ் சிறுசும் சரியாகாமல் இருந்தால் அந்த காய் கம்மியாக தான் போகும் பொருளே அந்த ரேட் கம்மியாக தான் போகுங்க நாங்கள் டாப் ரேட் சொல்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அதைய கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம காய் கம்மியாக போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டியங்க அந்தந்த காய் எப்படி தரமாக இருக்குதோ அந்தந்த காய் தரத்துக்கு தரத்துக்கேற்பத்தான் விலையும் அங்கே இருக்குது என்பது திரும்ப மாட்டை பொறுத்த வரீங்க இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம காய் கம்மி விற்றுறாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லைங்க போல அதை சொல்கிறக்காக சொல்கிறேங்க சரிங்க போலேயே நாற்று வேணால் டிஸ்கிரிப்ஷன் நம்ப கொடுத்துடுறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து அனைத்து விவசாய நண்பர்களும் தெரிந்து பயனாண்டி வரலங்க உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனல் முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகள் கூட ஒரு ரூபாய்க்கு கூட ஏமாறக்கூடாது என்பதே முக்கிய நோக்கமாகும் சரி நண்பர்களே வாங்க நம்ம டுடே அப்டேட் பார்த்துடலாங்க மக்காச்சோள கருது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த மாற்றம் இல்லைங்க நேற்று வந்து மழையின் காரணமாக மூடி யூஸ் போய்ட்டு விற்கலைங்குது ரெண்டு ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க மக்காச்சோளக்கருது பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா கட்டி நடை பதினாலு டு பதினஞ்சு கிலோங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீர்க்கங்காய் இருந்தால் நானூறு முதல் ஐநூறு வரை விற்பனை புடலங்காய் புடலங்காய் பார்த்தீங்கன்னா கட்டி நடை பதினாலு டு பதினஞ்சு கிலோங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பேருக்காய் இருந்தால் இரநூத்தி எண்பது முதல் இரநூத்தி அறுபது வரையும் விற்பனையாகுதுங்க தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி இருந்தால் இன்றைக்கி தகுந்த திருமணிட்டு தக்காளி வரத்து ரொம்ப கம்மியாக வந்ததுங்க என்ன அரிசின்னு கேட்டிங்க நேற்று வந்து மழையின் காரணமாக அனைத்து மக்களும் வந்து எங்கேயுமே வந்து ஆள் தோட்டத்தில் வெள்ளாடுனாலும் தக்காளி வரது ரொம்ப ரொம்ப கம்மி இன்றைக்கி அதனால பார்த்திங்கன்னா தக்காளி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி சாகோ தக்காளி இரநூத்தி ஐம்பது அறுபது வரைக்கும் விற்பனையாச்சுங்க மற்றத காலையில் இரநூறுக்கு போச்சுங்க அதே மாதிரி தான் பச்சை மிளகா எனக்கு வந்து வரத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இருந்தாலும் பச்சை மிளகா வந்து பெரிய விற்ப அதிக ரேட்டு விற்று விற்றுதுன்னு சொல்ல முடியாதுங்க அது வந்து நார்மல் ரேட்டு தான் இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நானூறு டு ஐநூறுங்க பையன் பையன்ட இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கிலோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய காயில் பத்து டு பன்னெண்டுங்க நடுத்தர காயில் பதிமூணுலேருந்து பதினாறு வரைக்கும் விற்றுதுங்க பிறோட்டு பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் பெரிய காயில் வந்து விற்பனை ஆச்சுன்னு சொல்லுவாங்க முருங்கக்காய் கட்டு ஐம்பது டு அறுபதுங்க கிலோ விற்பனை இருபத்தி மூணுங்க பப்பாளி பத்து கிலோ அடையின்ற பாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா பப்பாளி ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து அறுபது டு எண்பதுக்கு வந்து பப்பாளி விற்பனையாகுங்க பாக்ஸ் நடை பத்து கிலோங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி மூணுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பத்தி மூணு தேர்டு குவாலிட்டி உருளைக்கிழங்கு கிலோ இருபது வரையும் உருளைக்கிழங்கு விற்பனையாகுதுங்க பொருள் முள்ளங்கி முள்ளங்கி பையன் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ வருங்க ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா

சுரைக்காய் பை நடை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு கிலோங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சுரக்காய் வந்து நூற்றி ஐம்பது முதல் விற்பனை ஆகுதுங்க மாங்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாம் நாற்பது டு ஐம்பது விற்கிதுங்க சின்ன மாங்காயம் பார்த்திங்கன்னா நீ வரத்து கம்மியாக தான் வந்து ஆனால் வந்து ஒரு கரெக்டான விற்பனை விலை அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரேட் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் பச்சக்காய் வந்து இன்றைக்கி ஒரு எட்நூறுவா கண்டிஷனுக்கு வச்சு காய் வந்து வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுங்க பட்டக்காய் எல்லாம் பார்த்திங்கனா காட்டுக்குள்ளேயே கிலோ அறுபது டு எழுபது வரைக்கும் ஊன்றுறதுக்கு வாங்குறதுனால பட்டைக்காய் வந்து திருப்போம் ரொம்ப தெளிவான காய் வர்றதுலேயும் வரத்து கம்மிங்க பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருந்தால் கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டியில் முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க தேர்ட் குவாலிட்டி வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு கூட விற்கிறாங்க முட்டைக்கோஸ் வந்து ரேட் கொஞ்சம் குறைஞ்சாச்சுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டியில் பதினஞ்சு டு பதினேழுங்க தேர்டு குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரூபாய்க்கும் கூட ஆகுதுங்க ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிற அப்படி இருந்தால் இருபத்தி ரெண்டு ரூபா முட்டைக்கோசு பதினெட்டு ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்டில் தரேன்னு சொல்கிறாங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபது டு எழுபதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க தேர்டு குவாலிட்டி வெட்டுக்கிழங்குகள் பார்த்திங்கன்னா கிலோ இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு வரையிலும் விற்பனை விற்பனையாகுதுங்க அரசாணிக்க ஐம்பது கிலோ அடையின்ற மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணிக்கை காய் தெளிவாக இருந்தால் இரநூறுவாய்க்கு மூட்டை விற்பனை ஆகுதுங்க காய் கொஞ்சம் சுமாராமல் சரியில்லாத நிலைமையில் இருந்தாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி இருபது டு நூற்றி முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்திங்கன்னா நூறு டு நூறுக்கும் கீழேங்க தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டுகள் கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் பல்லு பூண்டுகள் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் பார்த்திங்கன்னா கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது எண்பது வரை ஆகுதுங்க சிறிய பழம் ஒருவாய்க்கும் நடுத்தர பழம் இரண்டு ரூபாய்க்கும் பெரிய பழம் மூணு முதல் மூணு ஐம்பது வரைக்கும் எலுமிச்ச பழம் விற்பனை ஆகுதுங்க காளிப்புழவர் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் ஏறிச்சுங்க பதினஞ்சு பூ கொண்ட காளிப்புழ மூட்டை தெளிவாக இருந்ததுன்னா முந்நூறுரூவா முதல் முந்நூற்றி ஐம்பது வரை ஆகுதுங்க சில்லறை விற்பனை சிறிய பூ முப்பது பெரிய பூ நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப க கம்மிச்சுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சே ஊருக்காய்ன்னு நிறைய வருதுங்க வரி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்து ஐநூறுங்க செகண்ட் குவாலிட்டி வரி கத்திரிக்காயிலாம் கம்மியாக போகுதுங்க அதுலேருந்து கீழே பவானி ஐநூறு டு ஏழுநூறு எட்நூறுங்க பையன்ட இருபத்தி ரெண்டு கிலோங்க கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா கட்டு பார்த்தீங்கன்னா பத்து டூ பன்னெண்டுக்கு ஆகுதுங்க ஒரு சில கட்டுகள் பதிமூணுக்கு ஆச்சுங்க ஹோல்சேல் ரேட் வாங்குகிற அப்படின்னு இந்த ரேட்டுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கட்டு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா பதினேழு ரூபா கண்டிஷன் சில்லறை விற்பனை வருங்க ஒரு ரேட்டு தனியாக விற்றாங்கன்னா வாழைத்தார் நூற்றி அறுபது பலம் கொண்ட வாழைத்தார் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆச்சுங்க வாழைத்தார் வந்து என்றைக்கு கம்மியாக இருந்ததுன்னா இரநூத்தம்பது இரநூறுக்கும் கூட வாழைத்தார்கள் விற்பனையாகுதுங்க காயின் சைஸை மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடுங்க அவருக்கா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவருக்கா காய் தெளிவாக இருந்தால் நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு ஒரு சில அவரைக்காய் தெளிவு வந்து ஐநூற்றி ஐம்பதுக்கும் ஆச்சுங்க அவருக்கா பார்த்தீங்கன்னா நேரத்தில் முந்நூறுரூவா அந்த கலெக்ஷன் போச்சு இன்றைக்கி வந்து அதுலேயும் விலை வந்து கொஞ்சம் ஒரு இரநூறு ஏறிக்குன்னு சொல்லுவாங்க பையன் இடம் இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோங்க பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோ முதல் முப்பது கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்து முந்நூறு டு நானூறு விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பீட்ல இரநூத்தம்பது இரநூறு தான் விற்பனை ஆகு நம்பர்ல பையனாட இருபத்தி ஏழுலேருந்து முப்பது கிலோ வருங்க பீன்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ பீன்ஸ் வருங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது நானூறு தான் பீன்ஸ் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் பதினாலு முதல் பதினஞ்சு கிலோ இல்லைன்னா கொத்தாரங்காய் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தவரங்க இருந்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விற்பனையாகுதுங்க காய் தெளிவாக இருந்தால் எனக்கு கொத்தவங்க வந்து ரேட் பெருசாக ஏறலிங்க அனைத்து காயும் பெருசாக ஏறலிங்க வெண்ணங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காய் தெளிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்ணங்காய் இருந்தால் நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க அப்புறம் எல்லா வெண்ணெங்காயம் பார்த்தீங்கன்னா நானூறு வெண்ணா விற்பனை ஆச்சுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் குவாலிட்டியாக உள்கிட்ட கொடுக்கணும் காய் வந்து மேல் மாதிரி ஒரே மாதிரி ஏதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி விடுங்க அந்த அவுங்க தான் மட்டும் நானூற்றி ஐம்பதுங்க நீங்கள் அந்த வேலை நினச்சிட்டு முந்நூறு தான் போச்சு நினைக்கிறது என்பது உங்கள் வெண்டாயிரம் தரம் அப்படி உங்களுக்கு தெரியும் அந்த தரத்துக்கு ஏற்பதான் வேண்டாய் வந்துருங்க இன்றைக்கி தெளிவாக சொல்லணும் நண்பர்களே வரத்துக்கு கம்மிங்க காய் விற்பனை விலையும் வந்து ஒரு பெருசாக இல்லைங்க வரத்தும் கம்மி விற்பனை விலையும் கம்மின்னு சொல்லலாங்க என்ன ரீசன் வந்து சொல்கிறலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வருஷை போகிறப்பனால இன்றைக்கி வந்து காய்கறி வாங்குற கடை காய்கற லீவ் இருக்க மாட்டோம் வியாபாரிகள்லாம் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் வந்து வியாபாரிகள் வந்து வரத்து கம்மிங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்பது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்